வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வாய்ஸ் மட்டும் கேட்குதான்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய், வாய்ஸ் கேட்க முடியுதா? ஹாய் பிரவீன், தோனி, கணேஷ், கேட்குது? ஓகே 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 ஓகே. அனைவருக்கும் மதிய வணக்கம். சேனல் ஆரம்பித்ததுலேருந்து தான் ஃபஸ்ட்டு லைவு. ஸோ நம்ம சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு வீடியோவுக்கும் கீழேமே நம்மளுடைய நம்பர் அண்ட் மெயில் ஐடி இருக்கும், சரிங்களா? ஸோ எந்த சேனல்லையும் கொடுக்குறாங்களேன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பர் மூலமாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ டைரெக்டாக அவங்களால பேச முடியும். பட் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால, ஸோ சண்டே சண்டே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லைவ் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு செஷன் அமையட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ போட்டித் தேர்வுகளை பற்றி வெயிட் வெயிட் முதல்ல நான் பேசிடுறேன். போட்டித் தேர்வுகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே கொரோனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸோ எல்லாமே வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா வர்றதுனால, ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கான சரியான நேரம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை பற்றி எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ ஐ வில் ஆன்சர் ஃபார் யுவர் க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஸோ கேளுங்க. டிஎன்இபி எக்ஸாம், ஏ எக்ஸாம் எப்போருன்னு கேட்குறீங்களா? ஐ திங்க் ஜனவரியோடைய மிட்டில் வந்து அதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு நினைக்கிறேன். எப்போ வரும் அப்படின்றதுக்கான அறிவிப்பே நமக்கு ஜனவரியில் தான் தெரியும், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முக்கியமான ஒரு 12 எக்ஸாம்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முக்கியமான 12 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போடுறேன். அண்டு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின அதில் எந்தெந்த எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸும் நான் வந்து போடுறேன், சரிங்களா? டிஎன்இபிஏஇ கண்டிப்பாக வரும். எஸ்எஸ்சி பற்றி, ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ, டிஎன்பிஎஸ்சி எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஏ ஆஃபீஸர்லேருந்து எப்படி ஒரு 10th கிரேடுக்குள்ள ஒரு போஸ்டிங் வர எப்படி எடுத்து கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி மத்திய அரசில் இருக்கக்கூடிய குரூப் பி, குரூப் சி, குரூப் சி, குரூப் டி, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் நிரப்புவதற்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். குரூப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலமாக கண்டக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவல், 12th லெவல், 10th லெவல், ஸோ இது எல்லா லெவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? அதை பற்றிலாம் நான் தனியாகவே ஒரு வீடியோவை போடுறேன். டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் மெட்டீரியல் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டீரியல்னால், நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் எந்த டைமில் படிக்க உட்காருங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது, சரிங்களா? எக்ஸாம் வந்து ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரீட் அவுட் பண்ணியே படிச்சிடலாம். எக்ஸாம் வந்து 1 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு 3 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, இல்லை 2 மாதம் தான் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி படித்தா தான் கரெக்டாக இருக்கும். ப்ரோ, நான் இப்போ பிடெக் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் இப்போ நேவி எஸ்எஸ்பி எஸ்எஸ்ஆரா ரெஜிஸ்டர் பண்ணுனா, அப்புறம் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நேவி வெப்சைட் ப்ரொஃபைல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதலாமான்னு கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க, எனக்கு சரியாகவே புரியல. குரூப் 4 டைப்பிங் யூஸ்ஃபுல்லா சார்? எஸ், குரூப் 4க்கு வந்து நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், சரிங்களா? கண்டிப்பாக இருக்குது. பட் அதுதான் முக்கியம் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? பட் இப்போ நிறைய பேர் எல்லாருமே டைப்பிங் முடித்ததுனால அந்த கேட்டகரியிலையுமே போட்டிகள் வந்து நல்லாவே இருக்கும். எஸ் வெங்கடேஷ் சொல்லுங்கள், வேற என்ன கேட்குறீங்க? ஸ்டெனோகிராஃபர் வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுமா? அப்போ மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும், சரிங்களா? அதில் மட்டும் அந்த ரூல் இருக்குது சார். ஒரே டைமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கலாமா சார்? தாராளமாக படிக்கலாம். குரூப் 4, ஆக்சுவலாக குரூப் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு, சரியா? ரெண்டு இருக்கும். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான், அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. பட் ரெண்டுமே சேம் சிலபஸ் தான். குரூப் 1க்கு இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் தான் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி சிலபஸும் வரும். குரூப் 2க்கு மெயின்ஸ் வந்து வேறு, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம மாற்றிருக்காங்க. எஸ்ஏ ரைட்டிங், ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்கிறது, அந்த மாதிரி மாறும். பட் ரெண்டுலேயுமே அந்த ஸ்டேஜ் 1 வந்து சேம் தான்.
ஃபைனல் இயர் சிஜிஎல் எழுதலாமா சார்? இல்லை முடியாது, நீங்கள் சிஜிஎல் எழுதணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட்டட் யுவர் டிகிரி ஃபைனல் இயர். அது சொல்லியாச்சு இல்லையா ப்ரோ? நேவி வெப்சைட்டில் நம்ம ப்ரொஃபைலில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எடிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக பண்ணலாம் சரண். ப்ரோ கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுனா எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அண்ட் அந்த ஜாப்ஸ் வேகன்சி பற்றி நேம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ் எஸ், ஆக்சுவலாக கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக இருக்குப்பா. நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து கேட் எக்ஸாமுடைய ஸ்கோர் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்தர் ஸ்டடீஸ் உங்களுடைய பிஜி இல்லை பிஹெச்டி வர நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டான ஐஐடி அந்த மாதிரியான நிறைய ஐஐடிஸ் இருக்குது இந்தியாவில், அங்கெல்லாம் நீங்கள் வந்து பிஜி பண்ணலாம். அதில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்தியாவிலேயே வந்து நிறைய பிஎஸ்யூஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் சரியா, பெல்லு சிபிசிஎல்லு என்எல்சி என்எல்சி. இப்போ இந்த பிஎஸ்யூஸ் சில பிஎஸ்யூஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க சரியா. அதில் உங்கள் கேட் ஸ்கோர் வந்து எலிஜிபிள் கிடையாது. இன்னுமே நிறைய பிஎஸ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கேட் ஸ்கோருடைய அடிப்படையில் மட்டுமே ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஎஸ்யூஸ்க்கு வந்து உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து யூஸ் ஆகும் சரியா. அது அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கேட் ஸ்கோர்லாம் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும், 75+ 80+ ஸ்கோர் பண்ணால் தான் பிஎஸ்யூஸில் இடம் கிடைக்கும். வேறு என்ன கேட்டிருக்கீங்க? குரூப் ஃபோருக்கு 170 மார்க் எடுத்தா இனாஃபா சார்? 170 அப்படின்றது என்ன கம்யூனிட்டது பொறுத்து இருக்குமா? 170ன்றது என்ன கம்யூனிட்டா? பட் 170 என்னை கேட்டால் பத்தாது, 175, 177, 180+ இந்த மாதிரி போனால் தான் கிடைக்கும். நீங்கள் பிசி எம்பிசியில் இருந்தீங்கன்னா 180+ வந்து சேஃப். பேங்கிங் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கம்மா. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், ஐபிபிஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் அண்டு பிஓக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ இருக்குது, எஸ்பிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்குக்கு ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க மட்டும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க கிளர்க்குக்கும் அண்டு வந்து பிஓக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரூரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இருக்கும் சரிங்களா, அது கிளியர் பண்ணால் தான் போஸ்டிங்ஸ் கிடைக்கும். பிஓ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல மட்டும்தான் இன்டர்வியூ அப்படின்றது வந்து இந்த பிஓக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் எஸ்எஸ்சியில் சிஜி லெவல் போனால் கூட உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, குரூப் ஏ கிரேடுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ, ஒன்றுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ப்ரோ? நான் இப்போ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல பிரதர், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான். வேறு என்ன? குரூப் டூ ஃபைனல் இயர் காலேஜ் எழுதலாமா? ஃபைனல் இயர் எழுதலாம்ப்பா, பட் எலிஜிபிள் கிடையாது சரியா. எழுதலாம், ஆனால் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க கிளியர் பண்ணால். எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் கம்பல்சரியா? எஸ், நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் போனீங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜீவா தோனி, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா சார்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு குரூப் டி லெவல்லையே ஆர்ஆர்பியில் நடத்தக்கூடிய குரூப் டி எக்ஸாம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது 10th ஸ்டாண்டர்டு சொல்லிட்டு எஸ்எஸ்சிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க, போலீஸாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும். பட் ரயில்வே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கம்பேரிங் அதர். டிஆர்பி பாலிடெக்னிக் ஆன்சர் கீ எப்போ வரும்? ஆன்சர் கீ வரும்பா, அந்தால் தான் தெரியும் சார். டைப்பிங் முடிச்சுட்டேன் சார், ஷார்ட் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணலை இங்கிலீஷில். எனக்கு என்னன்னா இப்போ நான் ஷார்ட் ஹேண்ட் பண்ணலாமா இல்லை அதுக்கு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? பிசி எக்ஸாமுக்கும் எஸ்சி எக்ஸாமுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலாக பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் சரிங்களா. ஆக்சுவலாக இந்த போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடிஸ் இது மூணுமே இருக்கும் உங்களுக்கு வந்து கம்பைண்டாக இருக்கும். உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக இருக்கும், டஃப்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஸ்டின்ஸோடைய கொஸ்டின்ஸும் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதர்வைஸ் வந்து பிசி எக்ஸாமுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி சிலபஸ் வந்து சேம் தான். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் படிக்கலாமா இல்லை டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கலாமா? இதை வந்து நீங்கள் இப்படி கேட்டனா நான் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறதுனா, பட் உங்களுக்குள்ளே நிறையா பேச வேண்டியது இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா குரூப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிசி ஏஇ வீக்கெண்ட் கட் ஆஃப், டிஎன்பிசி ஏஇ வீக்கெண்ட் கட் ஆஃபா அப்படின்னா என்னப்பா? டிஎன்பிஎஸ்சி ஈஸியா, ஆர்ஆர்பி எக்ஸாம் ஈஸியா, ரயில்வே ரயில்வேஸ் கேட்குறீங்களா?
ஓகே. என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தான் ஈஸி வென் கம்பேரிங் டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா எப்போ ஈஸின்னா நீங்கள் வந்து ஆப்டிடியூடு ரீசனிங் இதெல்லாம் வந்து நல்லா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி ஈஸியாக இருக்கும் சரியா. ஏன்னா அதில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபுல்லாகவே ஆப்டிடியூடு ரீசனிங்கு அண்டு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் இருக்கும். பட் இதுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆர்ஆர்பிக்கு. நீங்கள் கம்மியான டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே எக்ஸாம்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் டிஎன்பிசிலாம் ரொம்ப கம்மியான டைம்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸே நிறையா இருக்கும் படிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆர்ஆர்பி வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும்னா இது ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ்சி ஃபேஸ் எக்ஸாமுக்கு சிஹெச்எஸ்எல் சிஜிஎலுக்கு ஓ எஸ்எஸ்சி ஃபேஸ் 9 வந்துச்சு இல்லையா, அது ரீசெண்டாக தான் வந்துச்சுப்பா, அதில் வந்து ரெகுலராக வரது கிடையாது. அந்த ஃபேஸ் எக்ஸாம் அப்படின்றது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து யூனிக்காக சில போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், பர்டிகுலரான ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதுக்கு நம்ம அப்ளையே பண்ண முடியாது சரியா. இல்லை சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும், அந்த மாதிரி தான் ஃபேஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சிஜிஎல்ஓ சிஹெச்எஸ்ஓவில் வந்து அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு ஸ்பெஷலும் தேவை கிடையாது. ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சினாலே சேம் தான் சரியா. டஃப்னஸ் லெவலும் அதோடைய ஸ்டேஜ் மட்டும்தான் மாறும். வேறு என்ன கேட்டிருக்கீங்க பிரசாந்த் குமாரா? ஐயோ நிறையா போதோ இவ்வளோ கமெண்ட் போயிடுச்சு, சாரிப்பா கமெண்ட் நிறையா போகிறனால. எது டெட் எக்ஸாமுக்கு என்ன போர்ஷன்? சாரிப்பா டெட் எக்ஸாம் பற்றி எனக்கு தெரியாது. ஆர்ஆர்பி குரூப் டி பெஸ்ட்டு புக்கு, குரூப் டிக்கு பெஸ்ட்டு புக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா. பெஸ்ட் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரண் பப்ளிகேஷன்ஸ் புக் எடுத்து நீங்கள் ஓல்டு குவஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம், ஓல்டு குவஸ்டின் பேப்பர் புக்ஸ். மற்றபடி நீங்கள் பேசிக்காக ஆப்டிடியூட் ரீசனிங் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து அரசகர்வால் இருக்கு இல்லையா, அதுதான் இனஃபாக இருக்கும். ப்ரோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இப்போ தமிழ் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க, கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குமா? எஸ், இது ஒரு முக்கியமான குவஸ்டின். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு கட்டாயமாக்கப்படுது இல்லையா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் டூவில் வந்து மெயின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கும் சரியா, அது வந்து குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்றது அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான்ப்பா தெரியும். மேபி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஏதாவது ஒரு பேப்பர் கூட ஆட் பண்ணலாம், பட் அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும், சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். டிஎன்இபிஏக்கு முன்ன மாதிரி இருக்கிறவங்க மினிமம் மார்க் எவ்வளோ சார் ப்ளீஸ்? மினிமம் 70+ மார்க். ஆர்ஆர்பி ஜேஇ எப்போ வரும்? ஆக்சுவலாக ஆர்ஆர்பின்றது வந்து இன்னுமே வந்து 2019 நினைக்கிறேன் இல்லையா, 2018 அப்போ கால்ஃபர் பண்ணதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. பட் ஆர்ஆர்பி ஜேஇ முடிஞ்சுது, பட் வரும் அது, அது கண்டிப்பாக எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வரும் சரிங்களா. ஏன்னா ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு மர்ம முடிச்சுகள் தான், நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க கோடிக்கணக்கில், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கவே டைம் ஆகிடுது. குரூப் மேடி அனிஸ் என்ன கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்போ இருந்து படித்தால் கிளியர் பண்ணலாம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே தயாரானால் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். குரூப் 1 வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரின்னு இருக்கும், ப்ரிலிமினரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் இருக்கும் சரியா, 3 பேப்பருமே அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் இருக்கும். பட் டெப்த்தாக படிக்கணும், எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் மெயின்ஸ் படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. செல்வன் என்ன கேட்டுருக்காரு, இங்கிலீஷ் டைப்பிங் லோயர் முடிச்சிருக்கேன், கட் ஆஃப் எவ்வளோ வரும்? அப்படிலாம் சொல்ல முடியாதுமா, ரெண்டுமே ஹையர் முடிச்சிருங்க பட் கட் ஆஃப் சொல்ல முடியாது. டிஆர்பி பாலிடெக்னிக் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எஸ்சி கேஸ்ட் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்? எஸ்சி கேஸ்ட் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு இருக்குது, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது, இதெல்லாம் இருக்குமா? பட் ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 130+மா. டிஎன்இபிக்கு தமிழ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, டிஎன்இபிக்கு தமிழ் ஆட் பண்ணுவாங்க. எப்படின்னு தான் நமக்கு வந்தால் தான் தெரியும். தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்னன்னா ஜென்ரல் தமிழ் தான், 6-10. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஏஜ் லிமிட் என்ன சார்? ஏஜ் லிமிட்டு 18 இருக்கும், 18-27 சம்திங் இருக்கும். குரூப் 2A அண்ட் குரூப் 2 டிஃப்ரென்ஸ் ப்ரோ? குரூப் 2A குரூப் 2 ரெண்டுமே ஒன்றே ஒன்று தான், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுக்கு ஒன்று தான். இன்டர்வியூ வந்து குரூப் 2க்கு இருக்கும், குரூப் 2A இன்டர்வியூ இருக்காது, அவ்வளோதான். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருமா? வரும் கணேஷ் பாபு, கணேஷ் சுரேஷ் பாபு வரும். ராஜேஷ் என்ன கேட்டிருக்காரு, ப்ரோ நான் ஐஏஎஃப்
இல்லை ஒர்க் பண்ணுறேன். குட். கார்போரல் டு சர்ஜன் ப்ரொமோஷன் எக்ஸாம் எப்போ? அது தெரியாது பிரதர் நமக்கு, சாரி ராஜேஷ். சார் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்? இல்லை இல்லை. பிஇ டிகிரி லெவல் படித்தா டிஎன்பிசியில் எக்ஸாம் வருமா? பிஇ டிகிரி லெவல் படித்தா, பிஇ படித்தா டிஎன்பிஎஸ்சி சொல்கிறீங்களா? தாராளமாக. ஆக்சுவலாக பிஇ படித்தா தான் நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு காம்படிட் பண்ண முடியும். அதர் டிபார்ட்மெண்ட், அதர் கோர்ஸை தாண்டி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை தாண்டி நீங்கள் பிஇ படித்தா தான் நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். புள்ளிங்கோவா, ஏரியா புள்ளிங்கோவா, இன்னமா பேசு. அப்புறம் எஸ்எஸ்சி சிசிஎல்ல தமிழ்நாடு பசங்க ஏன் சார் செலக்ட் ஆகிறது இல்லை? ஏன் ஆகிறது இல்லைன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், முன்னே வந்து ரொம்ப அவேர்னஸ் இல்லைம்மா. இப்போ தான் நம்ம யூடியூப்பில் வந்து எஸ்எஸ்சி பற்றிலாம் பேசுகிறோம், அது ஒன்று. கிளியர் பண்ணாதானே பண்ணாதவங்க பண்ணாதவங்களுக்கு சொல்லுவாங்க, அது ஒன்று. ப்ளஸ் அது இங்கிலீஷில் வந்து இன்டர்வியூன்னு ஒன்று இருந்துச்சு, இன்டர்வியூ ரீசெண்டாக தான் தூக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தடையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கன்வென்ஷனலாக நிறைய இங்கிலீஷில் எழுத வேண்டியது இருந்தது. தமிழ்நாட்டு பசங்க நிறைய இங்கிலீஷ் மீடியம் இல்லாததுனால பிரச்சனையாக இருந்தது. பட் இப்போ அது மாறும் கண்டிப்பாக, ஏன்னா இன்டர்வியூ இல்லை, இப்போ நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம், இப்போ நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, ஈஸியாக இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியுது. அதனால் மாறுமா? கண்டிப்பாக மாறும். சார்பு ஆய்வாளர் தேர்வு எப்போது வரும் தோழர் தினேஷ்குமார்? தோழர் வரும், பட் எப்போன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். மேபி நெக்ஸ்ட்டு இயருடைய மிட்டில் வரும்னு நினைக்கிறேன். பாலிடெக்னிக் ஆன்சர் ஏன் ரெடி பண்ணி போடலை? போடணும், கொஞ்சம் டீம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. குரூப் டூ க்வெஸ்சன்ஸ் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், போத் கண்டிப்பாக ரெண்டுலேயுமே தான் இருக்கும். பட் அந்த கம்பல்சரியாக தமிழ் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து தமிழில் தான் இருக்கும், அது இங்கிலீஷில் இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கட் ஆஃப் எவ்வளோ சார்? சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் 75+ பர்சன்டேஜில் சொல்கிறேன், பர்சன்டேஜில் 75% மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜ் கிளியர் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு இருக்கும். டிஎன்பிசி ஏஐக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும்? எம்பிசிக்கு டெக்னிக்கலுக்கு ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் 350+, 360. சார் குரூப் டூக்கு இன்டர்வியூ இல்லைன்னு இப்போ சொல்கிறீங்க. குரூப் டூக்கு இருக்குமா? குரூப் டூ ஏக்கு தான் இல்லை. நிறைய கமெண்ட் வருது. சிஎம்டிஏ இன்னைக்கு பிளானிங் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் விட்டுருக்காங்க, அதில் ப்ரியாரிட்டி பிசிக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு மீனிங், அது நான் பார்க்கலாமா பார்த்துட்டு சொல்கிறேன். ராஜ் டிஎன்இபிஏஇ எக்ஸாம் ரீநோட்டிஃபிகேஷன் வச்சா 1000 ரூபீஸ் பே பண்ணணுமா? அது டவுட்டாக இருக்குது, மேபி பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேம்மா. டிஎன்பிசி டிஎன்இபிஏஇயில் தமிழ் 40% என்ன படிக்கணும் கண்டிப்பாக இருக்கும். 6 to 10th புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். தமிழ்நாடு ஸ்கூல் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எப்போ வரும்? அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா, எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். எஸ்எஸ்சி ஃபேஸ் 9 கிராஜுவேட் கட் ஆஃப் சொல்லுங்கள் சார். அது கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குமா ஃபேஸ் 9 பொறுத்த வரைக்கும்? ஏன்னா அது வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஸ்பெஷலாக சில கேட்டகரிக்கு நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனால நிறைய பேர் காம்படிட்டே பண்ண முடியாது, அதனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் 65% இருந்தாலே கிளியர் பண்ணிடலாம். யான்ட்ரிக் என்ன யான்ட்ரிக் ப்ரோ? நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐடியாஸ் வந்திருக்கு, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் ப்ரோ, பட் தமிழ் எனக்கு நல்லா வரும், எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது ப்ரோ, வராதா வருமா? டிஎன்பிசி குரூப் 4 படிக்கலாமா இல்லை எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் படிக்கலாமா? எஸ்எஸ்சி படிக்கிறது பெட்டர் ஜென்ரலாக சொல்லணும்னா, சரியா? பட் டிஎன்பிசி போகக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் நல்லா வரும்னா எஸ்எஸ்சி போகிறது பெட்டர். சார் ஏன் நீங்கள் அண்ணாக்கு அது தனியாக வாங்க சொல்கிறேன். ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ சார் ஓப்பன் பண்ணுறீங்க? ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஜனவரி 2 அது வீடியோ நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, என்ன சொல்லுங்கள் ப்ரோ வேணும் அரவிந்த், என்ன சொல்லுங்க, என்ன கேட்டீங்கன்னு தெரியலமா. எஸ்எஸ்சி ஜிடி எவ்வளோ கட் ஆஃப் வரும்? ஜிடிலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வருமா? 55-60+ இருந்தால் ஓகேம்மா. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 டயர் 1 கட் ஆஃப் எவ்வளோ வரும்? 70+. டிஎன்பிசிஐக்கு தமிழ் இன்க்ளூட் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? ஆல்ரெடி 5 hours எக்ஸாம் இருக்குது. தமிழ் வந்து 6 to 10 தான் ஆட் பண்ணுவாங்க, அது எப்படின்றது அவங்கவுங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். சார் டிஎன்பிசிக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ஷார்ட் அண்ட் கோர்ஸ் முடித்து ஈஸியாக ஜாப் வாங்கலாம்னு யோசிச்சு? ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா என்னை கேட்டால் நல்லது, ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் நீங்கள் போய் உட்காந்தாலுமே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகலை அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வரும். அதனால் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சரியாக இருக்கும்.
சிவில் டெக்னிக்கல் சப்ஜெக்டுக்கு எந்த ப்ராக்டிஸ் புக் யூஸ் பண்ணலாம்? சிவிலுக்கு வந்து அகோர் அப்படின்ற ஒரு புக்கு, அப்புறம் வந்து குப்தா. கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் டிஎன்இபி எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்குமா? டிஎன்இபிக்கு இன்டர்வியூ கிடையாது, கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்டர்வியூ இருக்குது. நெக்ஸ்ட் டைம் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் எப்போ வருமா? டவுட்டு தான்மா, 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அப்புறம் தமிழ்நாடு குரூப் 1 போஸ்ட் பவர்ஃபுல்லா இல்லை எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்ட் வந்து பவர்ஃபுல்லா? தமிழ்நாடுல இருக்கக்கூடிய குரூப் 1 போஸ்ட் தான்மா பவர்ஃபுல், என்னைய கேட்டால். சரியா, சிஜிஎல்ல சில போஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், பட் என்னைய கேட்டால் குரூப் 1 தான் தமிழ்நாடுல கண்டக்ட் பண்ணக்கூடிய. யாண்ட்ரிக் பத்தி சொல்லுங்க ப்ரோ. யாண்ட்ரிக் பத்தி என்னமா சொல்றது? யாண்ட்ரிக் வந்து டிப்ளமோ முடிச்சா நீங்க அப்ளை பண்ணலாமா? மெக்கானிக்கல் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. சரியா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க அப்ளை பண்ணலாமா? நேற்று வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க ஃபுல்லா. சிஹெச்எஸ்எல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? கட் ஆஃப் 75+ இருக்கும். நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், நான் டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம், 10th குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஆர் கார்த்திக் நன்றி. சதீஷ் டிஎன்இபிக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வருமா இல்லை ரீநோட்டிஃபிகேஷன் வருமா? ரீநோட்டிஃபிகேஷன் தாம்மா, அது நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கல் கேட், கேட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அதர் புக்ஸ் தாம்மா. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் வேறு வேறு புக்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் கான்செப்ட் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இதுதான். குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன புக் படிக்கணும்? ஸ்கூல் புக்ஸ் ஓன்லி. தோனி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 300 180 போதுமா சார்? இல்லை இல்லை, அவுட் ஆஃப் 300 180 பத்தாதுமா, 200 180 பத்தாது. குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன புக்ஸ்? ஸ்கூல் புக்ஸ் தான். கோஸ்ட் கார்டு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு சர்வீஸ் டியூரேஷன் 14 இயர்ஸ் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், இது குட் கொஸ்டின். ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, ஆஃபீஸர் போஸ்ட்டே ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஏராளம் தான். தமிழ் சப்ஜெக்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டுமா? ஆமாம்மா, டிஎன்பிசிஐக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக தான் இருக்கும், அது வந்து கம்பல்சரியாக இருக்குது, அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்கள் மெரிட் லிஸ்ட்டுக்கு. சரிங்களா, டிஎன்பிசிஐ எலக்ட்ரிக்கல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? எல்லாமே வந்து 360+ கிட்டே மேலே போனாலே சூப்பர்மா, அவுட் ஆஃப் 500 மட்டும் நான் சொல்கிறேன். சார் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஜாப் அலர்ட் லேட் ஆகும்னு டவுட்டாக இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்குமாண்ணா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே வந்து ஸ்பீடாக இருக்கும், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்பீடாகிட்டாகும், அது பிரச்சனை இல்லை. டிஎன்இபிக்கு டிகிரி வேணுமா? கண்டிப்பாக வேணுமா? தமிழ் இலக்கியம் இலக்கணம் உரைநடைகள் அவ்வளோதான் சிலபஸ்னா? அதுதான்மா, அது அது டீட்டெயிலாக கொடுப்பாங்க, வெயிட் பண்ணலாம், வந்தால் தான் தெரியும். அப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு டிகிரி முடித்தால் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் என்னாச்சு ப்ரோ? அது அவங்ககிட்ட தான் பிரதர் கேட்கணும். எஸ்எஸ்சி இங்கிலீஷுக்கு புக் சார் அரிகந்த் நல்லாயிருக்கும், பிரசாந்த் குமார். எஸ்எஸ்சி இங்கிலீஷுக்கு புக்கு அதான் நான் சொல்லணும். ஓகே, செந்தில் என்ன சொல்கிறாரு, டிஎன்பிசிஐ ஜென்ரல் ஸ்டடிஸ் எந்த புக் ரெஃபர் பண்ணுறது? ஏஐ பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தாம்மா, பட் ஷார்ட் பீரியட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் பெரிய இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது பெட்டர். சிஜிஎல்ல பெஸ்ட்டு போஸ்டிங் சொல்லுங்கள். சிபிஐ இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில், இது ரெண்டும். ஆர்ஆர்பி ஜேஇ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியலம்மா, கரெக்டாக சொல்ல முடியாது. தெளிவாக ஜேஎஸ்வி எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஏஓ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இஸ் ஸ்டாஃப் மோஸ்ட் போஸ்ட். ஓகே, ஆ ஏ அதான் அசிஸ்டன்ட் ஆடிட்டிங் ஆஃபீஸர். அப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு காலேஜ் ஸ்ட்ராட்ஜிக்கா? டிஎன்பிசிஐ மெக்கானிக்கல் ஓபிசி உமன் கட் ஆஃப். இப்போ அந்த கட் ஆஃப் இதெல்லாம் கேட்காதீங்கம்மா, எப்படி படிக்க முடியும், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், பேங்க் ப்ரிப்பேர் பண்ணலாமா, எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் டிஎன்பிசி போகலாமா, இன்ஜினியரிங் காமெடி பண்ணலாமா, அந்த மாதிரி கேளுங்கம்மா. கட் ஆஃப்லாம் எப்படிமா சொல்கிறது? கட் ஆஃப்லாம் நான் தான் சொல்கிறேன்மா, எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே 75% மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்கம்மா, அவ்வளோதான். மற்றபடி கட் ஆஃப்லாம் ஒவ்வொரு வருடமும் கூடி கூடும் குறையும். டிஎன்இபிக்கு டிகிரி வேணுமா? கண்டிப்பாக வேணும் சார். எம்இ பண்ணால் ப்ரொஃபஸர் ஜாப் மட்டும்தான் போகலாமா இல்லை கம்பெனி சைடில் எடுக்க போக முடியுமா?
கம்பெனி சைடும் போகலாமா, ப்ரொஃபஸராகவும் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜென்ரலாக வந்து ப்ரொஃபஸராக தான் போவாங்க. ரயில்வேலே எஸ்எஸ்சி சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இப்போ இல்லைம்மா, இப்போ எல்லாமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான் எடுக்கிறாங்க. முன்னே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. TNSRP நெக்ஸ்ட் எப்போ வரும்? வெரி சூன் எதிர்பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் ஒரு தேர்ட் மந்தில் எதிர்பார்க்கலாம். ப்ரோ, ஐ ஆம் ஃபஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங், ஹவு கேன் யூ ப்ரிப்பேர் ஃபார் குரூப் ஒன்? வெரி குட். முதல்ல ஃபஸ்ட் இயரில் இந்த எண்ணம் வந்ததே வாழ்த்துக்கள். உட்காந்து ஃபஸ்ட்டு 6 to 10 புக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் 11, 12 ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிங்க. ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது நியூஸ் பேப்பர் ரீடிங் கொண்டு வாங்க. இப்போவே நியூஸ் பேப்பரை டெய்லி படித்தாலும் ஓகே. தமிழ் படிக்கணுமா, அதுக்கு டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணுமா, இதுவே ப்ரெஷர் ஆகுது. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதை அப்படி தான் வச்சுருக்காங்க. பட் ப்ரெஷர் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது குவாலிஃபைங் நேச்சர் தானே, ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தாலே குவாலிஃபை ஆகலாம். DRDO டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், டிப்ளமோ இன்ஜினியரிங்? எஸ்எஸ்சி இயர்லி எந்த எக்ஸாம் சார் வரும்? எத்தனை எக்ஸாம் சார் வரும்? ஐ திங்க் 8 என்னமோ வருமா, அது கவுண்ட் தெரியல, நிறையா வரும். TNEP ரீகால் பண்ணுவாங்களா, ரீநோட்டிஃபிகேஷன் விடுவாங்க? சார் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு, எனக்கு என்ன ஜாப் செட் ஆகும் சார் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்? டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இருக்கிறதுலையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டாப் மோஸ்ட் அதுதான், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான ரேங்க்கு. அதை விட்டால் நீங்கள் PSUs ட்ரை பண்ணலாம், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம். CHSL 2022 வேகன்சி ரெகுலராக விட அதிகமாக ஆகுமா? வாய்ப்புகள் அதிகமாக வரும் கமலேஷ். குருநவீன், குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் கிளாஸஸ் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், பட் கிளியர் ஐடியா இருக்கணும், சிலபஸோடைய இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக முடியும். சார் ஃபீஸ் கோச்சிங் TNPSC ப்ளீஸ் நான் சொல்லுங்கள். வென் யூ வில் ஸ்டார்ட் ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சார்? வெரி சூன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், TNPSC போகலாமா, டிகிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா? இன்ஜினியரிங் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கு. நீங்கள் சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லுவேன். மற்ற ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணி உள்ள வாங்க. TNUSRP டெக்னிக்கல் போலீஸ் எக்ஸாம் வருமா? கண்டிப்பாக வரும், இப்போ தான் எல்லாம் முடிஞ்சது இல்லையா, வரிசையாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுத முடியுமா? எழுதலாமா? எழுதலாம் சார். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். NHPC அப்ளை பண்ணணும் ப்ரோ, ஸ்டில் நவ் நோ அப்டேட் ப்ரோ, எனி அப்டேட் ப்ரோ? NHPC எக்ஸாம் நடந்துச்சு. இஸ்ரோ எக்ஸாம் எப்போ வரும்? NHPC நான் செக் பண்ணுறேமா. இஸ்ரோ எக்ஸாம் எப்போ வரும்? இஸ்ரோ வருமா? வந்தால் நானே நோட்டிஃபிகேஷன் போடுறேன். நம்ம டக்கு டக்குன்னு போதே டெட் எக்ஸாம் தெரிலம்மா. டெல் மீ அபவுட் UPSC எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கும்? வெரி குட். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ. ஸோ மூணு ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிமினரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று, அதுக்கப்புறம் சிசேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்ஸு. இந்த ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேப்பருடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரியா? இந்த ரெண்டு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சிசேட் அப்படின்றது குவாலிஃபைங் பேப்பர், அது குவாலிஃபை பண்ணால் தான் அந்த ப்ரிலிமினரிலே இருக்கக்கூடிய அனதர் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது 9 பேப்பர் இருக்கும், அதில் ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான், மீது 7 பேப்பர் தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அதை வச்சு தான் வந்து போடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே எக்ஸாம்ஸ் எழுதலாம், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய மெரிட்டை வச்சு இந்தியாவில் எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அப்படின்றது உங்களுடைய மார்க்கோடைய அடிப்படையில் வச்சு கொடுப்பாங்க. குரூப் 1 எக்ஸாம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம்மா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த சென்ஸ் ஸ்கெடியூலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி ஓகே, ரொம்ப நேரம் லைவ் போகுதுன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாமா? எவ்வளோ நேரம் போயிருக்கு? 30 minutes? மாலத்தி, பிகாம் முடிச்சிருக்கேன் சார். ஐயோ போயிடுச்சு ப்ரோ, நான் பி நான் கீழேருந்து ரீட் பண்ணுறேன். ஆனால் TNPSC ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். TNPSC ஸ்போர்ட்ஸ் கோட்டா எனக்கு தெரியாதுமா, சாரி. TNEP நோட்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா சார்? இல்லை. SSC ஆப்டிடியூட் எதில் எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து அரிகன் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கிரண் பப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள், பட் ஆப்டிடியூடுக்கு வந்து RS அகர்வால் பேஸ்க் படிக்கிறதுக்கு.
ப்ரோ நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன், இப்போ நான் என்னெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போத் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு டெக்னிக்கல் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பர்சனலாக எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குமே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் டிஎன்இபி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா சார்? இல்லை ரீநோட்டிஃபிகேஷன் வருமா சார்? ரீநோட்டிஃபிகேஷன் தான்மா, அதான் சொல்லிட்டாங்களே. எனக்கு நிறைய டவுட்ஸ் கேட்கணும் உங்ககிட்ட. அதான்மா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ ஆகிட்டா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப டேஸுக்கு அப்புறம் டுடே தான் உங்களோட லைவ் வீடியோ. நான் லைவே வந்தது இல்லைம்மா, இதான் ஃபஸ்ட் லைவ். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்டட் மினிமம் கட் ஆஃப் ஃபார் பிசி மேல், பிசி மேல் 150 ப்ளஸ்மா, ஐ திங்க் 145 மேலே இருக்கும் ஐ திங்க். நெக்ஸ்ட் டிஆர்பி அது டைம் ஆகுமா? என்டிபிசி சிபிடி 2 பற்றி சொல்லுங்கள். அதே தான் ஆப்டிடியூடு ரீசனிங்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் அவ்வளோதான். கவர்மெண்ட் ஜாப் ஆர் ஃபாரின் ஹை சேலரி ஜாப், அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஹை சேலரி தான் வேணும்னா நீங்கள் அப்படி போகலாம், கவர்மெண்ட் ஜாப் தான் வேணால் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணலாம். எஃப்எஸ்பி செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி? எஃப்எஸ்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி மாதிரி தான்மா, எஸ்எஸ்பி நிறைய இதில் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி தான். சார் குரூப் ஒன் விசஸ் யூபிஎஸ்சி எது பெஸ்ட்டு? ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் எனக்கு படிக்கிறது மிஸ்கு போலீஸ், நான் இங்கிலீஷ் வீடியோ படித்தேன், இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். குரூப் ஒன் யூபிஎஸ்சி எது பெஸ்ட்? அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சி தான் பெஸ்ட், பட் யூபிஎஸ்சி வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய டஃப் வென் கம்பேரிங் குரூப் ஒன். நீங்கள் வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் போஸ்டிங் வாங்கிடலாம். பட் தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு யூபிஎஸ்சியில் வந்து போஸ்டிங்ஸ் வாங்க முடியாது, அது ஒன்று. இன்னொன்று ஒரே ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறது. யூபிஎஸ்சியில் நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறீங்கன்னா சரியா, நீங்கள் கலெக்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2-3 வருஷம் தான் ஆகும். குரூப் ஒன்னில் டெபுட்டி கலெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க சார், டிசி கிளியர் பண்ணிங்க, டெபுட்டி கலெக்டர் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆகிறதுக்கு 8-10 வருஷம் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ப்ரொமோஷன் கிடைக்க லேட் ஆகும், பட் சேம் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ஆல் ஓவர் இந்தியா, அது தமிழ்நாட்டுக்குள்ளே குரூப் ஒன். வேற சரி, எஸ்எஸ்சியில் ஃப்ளையிங் பிரான்ச் அப்ளை பண்ண இருக்கேன், ஃபெப்ரவரி மந்த் எக்ஸாம் டேட் சொல்லுங்கள். எக்ஸாம் டேட்லாம் வருமா? எஸ்எஸ்சி ஜூனியர் என்ஜினியர் எக்ஸ்பிளனேஷன், ஜூனியர் என்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ்ன்னு இருக்கும். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், இது மூணு இருக்கும் சிலபஸாக. மெயின்ஸ் வந்து டெக்னிக்கல் மட்டும் கன்வென்ஷனலாக இருக்கும், இன்டர்வியூ கிடையாது சரிங்களா. ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டோடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஜோ குட்டி, கண்டிப்பாக. டிஎன்இபிஏஇ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே 1 மார்க் தான். அதனால் உங்களுக்கு டிஆர்பியில் 2 மார்க் லெவலுக்குலாம் இருக்காது, டிஆர்பியில் 1 மார்க் லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எனி டீச்சிங் வேகன்சி இன் யுவர் இன்ஸ்டியூட் சார் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங்? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா, உங்கள் ரெசியூமை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிகாம் என்ன டெட் எக்ஸாம் பற்றி தெரியாதுமா? குரூப் 4 ஓல்டு சிலபஸ் இல்லை நியூ சிலபஸ்? நியூ சிலபஸ் தான் சார். குரூப் 1 எந்த போஸ்ட்டு டிஎஸ்பி இருக்கும்? குரூப் 1லேயே டிஎஸ்பின்னு இருக்குமா? எந்த போஸ்ட்னா ப்ரோ பிஇ சிவிலுக்கு என்னெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், ஜஸ்ட் கிவ் ஏ கிளான்ஸ். சிவிலுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்இபி வந்தால் எழுதலாம், டிஆர்பி வந்தால் எழுதலாம், டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எழுதலாம், லெக்சரர் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டவுன் பிளானிங் எழுதலாம், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் எழுதலாம், கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸு, அப்புறம் வந்து வாட்டர் போர்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குமா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி, இஎஸ்சி, கேட்டு, எல்லா பிஎஸ்சிஸ் எழுதலாம். அந்த நிறையா தனித்தனியாலாம் நிறையா வரும். நீங்கள் சிவில் முடிச்சதுன்னா கண்ணை மூடிட்டு டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முத்து அர்ச்சனா சொல்லுங்கள், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஓகே, ஐ வில் பாஸ் த எக்ஸாம் பட் வில் கெட் ஏ போஸ்ட் இன் தமிழ்நாடு. நிறையா மெரிட், அதிகமான ஸ்கோர் வாங்கினீங்கன்னா தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குமா? டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் இப்போது தெரியலம்மா, ஜனவரியில் தான் தெரியும் நமக்கு. டெட்டை பற்றி எனக்கு தெரியாது,
என்டிபிசி சிபிடி சொல்லிட்டேன், டிஎன்பிசிஐக்கு கிளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். பிரசாந்த், ஐபிபிஎஸ்ஸில் வந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு தமிழில் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கா? ஐபிபிஎஸ்ஸுக்கு இல்லைம்மா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும், தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் மட்டும்தான். வேறு என்ன, குரூப் ஃபோர் சிக்ஸ் மந்த்தில் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். பிளான் தான், பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான். ஆஃப் கேட்டுக்கு தெளிவான வீடியோ போட்டிருக்கேம்மா, பாருங்கள். ஐபிபிஎஸ்ஸில் வந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு தமிழில் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா? பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நானும், பார்க்கலாம். டிஆர்பி சேலரி ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? இல்லைம்மா, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. டிஎன்இபி ஜென்ரல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னா அண்டு வேகன்சி ரிவைஸ் ஆகுமா? ரிவைஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், மிங்கிளாகி தான் இருக்கும். அதில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம். பிகாம்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கா என்னம்மா? எனி டிகிரின்னு இருக்கிற எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாமா பிகாம் சார்? குரூப் டூ ஃபோர் கிளியர் பற்றி, அதில் ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க சார்? மோர் டிகிரி பேஸ் பண்ணியா? இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாதுமா, ஸ்கோரோட அடிப்படையில் தான், டிகிரி பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. ப்ரொமோஷன்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது தான். சைதாப்பேட் ஆகாஷ் ப்ரோ, பிஇ சிவில் நான் ஸ்டேட் போர்டு பண்ணியிருந்தேன், ஈஸியாக இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவா? நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா கேட் சிலபஸ் தாம படிக்கணும். குரூப் ஃபோருக்கு எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எல்லாமே தான், ஏன்னா குரூப் ஃபோர் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா தமிழில் வந்து 100 தனியாகவே 50% தமிழே இருக்கும். நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏஐ எக்ஸாமுக்கு சேம் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகும். கண்டிப்பாகம்மா, நீங்கள் இஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்க, ஐஏஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குரூப் ஒனுக்கு ஹவு மச் கோச்சிங் ஃபீஸ் இருக்கும் அது தெரியலம்மா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து இருக்கும். நம்ம குரூப் ஒனுக்கு இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். என்டிஏ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் வீடியோ போடுறேம்மா. என்ன என்டிஏ இருந்தாலும் ஐ திங்க் ஜேஇ இருக்கு இல்லையா, ஜேஇஇன்னு சொல்லுவாங்கல்ல, ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கேட் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள், பெஸ்ட் இன்ஸ்டியூட் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணீங்க சார்? டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பர்சன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, பட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தீபா, குரூப் டூ அண்ட் ஃபோர் போத் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும், நான் தான் சொல்கிறேன்ல, குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்டடி சேம் தான், சரியா? குரூப் டூவில் மெயின்ஸ் தான் வேறு, மற்றபடி ரெண்டு ஒன்று தான். ஐ டோன்ட் கேர் என்ன கேட்குறீங்க, நான் ஆங்கில வழி கல்வி கற்றவன், நான் குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கடினமா? கண்டிப்பாக கிடையாதுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, ஈஸி தாம்மா. அந்த கம்பல்சரி தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுவுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், தாராளமாக பண்ணலாம், படிங்க. எஸ்எஸ்சி ஜேஇ கிளியர் பண்ணால் தமிழ்நாடில் போஸ்டிங்ஸ் கிடைக்குமா? இல்லைம்மா, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் போடுவாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க, ஜி ப்ரொமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்கலாம். பட் 3 இயர்ஸ் நீங்கள் வெளியில் தான் ஒர்க் பண்ணும். திஸ் டைம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் சார் குரூப் ஃபோருக்கு? 160 இல்லைம்மா, பத்தாது, 160 பத்தாதுமா, 175 ப்ளஸ். சௌமியா, டிஎன்இபிஐ எக்ஸாம் எப்போ வரும்? ஜனவரியில் எதிர்பார்க்கலாம், ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் சார். டிஎன்பிசி குரூப் டூ நியூ சிலபஸா இல்லை ஓல்ட் சிலபஸா? நியூ சிலபஸ் தான். டிஎன்பிசியில் ஏன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆட் பண்ண மாட்டாங்க, டீட்டெயில் சொல்லுங்கள், அது எனக்கும் தெரியல. எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சொல்லுங்கள் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஜூனியர் இன்ஜினியருக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சிலபஸே இருக்கமா, எல்லாமே இருக்குமா? மெக்கானிக்கலுக்கு கேட் சிலபஸில் 80% இருக்குமா, சில இது மட்டும் தான் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு ஐஎம்எண்ட் ஓவர் மட்டும் தான் மிஸ் ஆகும், இது எல்லாமே இருக்கும். ஹெச்எம்டி இருக்காது, இது எல்லாம் இருக்கும். குரூப் எக்ஸாமுக்கு எந்த புக் சார் படிக்கணும், நியூ புக்கார் ஓல்டு புக்? கண்டிப்பாக நியூ புக்குமா, இனிமேல் ஓல்டு புக்குன்ற ஒரு கான்செப்டே விட்டுருங்க, நியூ புக்கு தான். ஜென்ரல் தமிழ் சிறப்பு தமிழ் படிக்கணுமா சார்? சிறப்பு தமிழ் படிக்கணுமா? இல்லை புரியல எனக்கு, சிறப்பு தமிழ் என்ன கேட்குறீங்க? டிஎன்இபிஏக்கு எப்போ சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க? என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணீங்க? நாங்கள் ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணுறோம். 12th எக்ஸாம் எப்போ? 12th எக்ஸாமும் குரூப் ஃபோர் பிளானிங் சொல்லுங்கள். குரூப் ஃபோர் பிளானிங் என்ன, 6 to 10 தான், புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி, லாஸ்ட்டாக சயின்ஸ் வச்சுக்கோங்க. தமிழ் சைமன்டெனிஸ்லேயே படிங்க, ஆப்டிடியூடு சைமன்டெனிஸ்லேயே படிங்க.
குரூப் டூ நியூ சிலபஸ் வந்துருச்சா இல்லைன்னா எப்போ வரும்? வந்துருச்சு, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நானும் வேணால் வீடியோ போடுறேன். ஃப்ரெஷர்ஸ் வீட்டிலிருந்தே டிஎன்பிசி குரூப் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியில் கண்டிப்பாக முடியும். சார் எப்படி இருக்கீங்க? சண்முக பிரியா யா, ஃபைன் சண்முக பிரியா, ஃபைன், தேங்க்யூ சார், யூஸ்ஃபுல் லைவ். சரி முடிச்சுக்கலாமா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சரியா? நம்ம எவ்ரிடே வந்து எவ்ரிடேன்ற ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம லைவ் வச்சுக்கலாம். ஸோ 40 மினிட்ஸ் நான் பிளான் பண்ணேன், எவ்வளோ போயிருக்கு? ஐ திங்க் 40 போயிடுச்சு, சரியா? ஸோ முடிச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லைவ் மீட் பண்ணலாம், இல்லைனா இடையில ஏதாவது ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி லைவ் செஷன் வச்சுக்கலாமா? உங்களுடைய ஒப்பீனியன், லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். பேசவும் முடியல, வாய் வலிக்குது சார். கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிசி சிஎஸ் என்ன அடிஷ்னலாக படிக்கணும்? ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா? ரோகேஸ், சிஜிஎலுக்கு ஃபைனல் இயர் அப்ளை பண்ண முடியாது. சரி ஓகே, சரி முடிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டினே தான் வருது. அடுத்த கட்டமாக கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டாக கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும், இந்த கட் ஆஃப் எப்படி இருக்குது, எக்ஸாம் எப்போ வரும், இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, அது வேஸ்ட் ஆகிடும், சரியா? நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைவ் வர்றதுனால இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அங்கே பாருங்கள், மொத்தம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஎஸ்யூஸ் இருக்குது, கேட் இருக்குது, இஎஸ்சி இருக்குது, தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, போலீஸ் எக்ஸாம் இருக்குது, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இதில் தானே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கணும், சரியா? அந்த மாதிரியான கேள்விகள் கேளுங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், நான் டிஎன்பிசி சூஸ் பண்ணுறதா, பேங்கிங் சூஸ் பண்ணுறதா, சிஜிஎல் சூஸ் பண்ணுறதா, இல்லை எந்த போஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும், எந்த எக்ஸாமுக்கு நான் தயாராகலாம், அந்த மாதிரியான கேள்விகளை கேளுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள் ராஜேஷ், உங்கள் கொஸ்டின் கேளுங்க. என்ன கேட்டீங்க? என் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, நிறையா கொஸ்டின்ஸ் ஓடிட்டே இருக்குது ராஜேஷ். கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுறது எப்படி? ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து தான் அனலைஸ் பண்ணோம். சொல்லுங்கள் ராஜேஷ், சீக்கிரம் சொல்லுங்கள் உங்கள் கொஸ்டின் கான்செப்ட் நான் முடிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு தமிழ் கம்பல்சரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்றது சிலபஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐ மீன் அதோடைய நோட்டிஃபிகேஷன். வேற முடிச்சுக்கலாமா? அண்ட் லைக் போடுங்க, உங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்கம்மா. ராஜேஷ் கே, உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்காக தான் வெயிட்டிங். சார் டிஎன்இபிக்கு தமிழ் பேப்பர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், சரியா? நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் சிவில் ரிலேட்டட் ஜாப் போக பெஸ்ட் புக்கு சொல்லுங்க. அகோர் குப்தா ராஜேஷ் கேட்டார், சார் நான் போலீஸ் செலக்ட் ஆகியிருக்கேன், இப்போ டிஎஸ்பி கிடச்சிருக்கு, ஓகே, ஜாயின் பண்ணால் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியுதுன்னு சொல்லுறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்களா? படிச்சிருக்காங்கம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி போலீஸ் பிசியிலேருந்து இன்ஸ்டியூட் போயிட்டு கிடைக்கிற டைமில் படித்து குரூப் டூ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம், கண்டிப்பாக முடியும், பட் கஷ்டம், ஹார்ட் ஒர்க் பண்ணும். குரூப் டூ ஃபோருக்கு சிலபஸ் ஒரு வீடியோ போடுறேன் சிவமாயம், டைம் இருக்குமா சார் ஜாயின் பண்ண? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு தாம்மா படிக்கணும். அண்ணா எஸ்எஸ்சி ஜெய் ஃப்ரம் தமிழ் பசங்க யாராச்சும் கிளியர் பண்ணியிருக்காங்களா? யா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன், நான் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் டிஆர்டிஓவில் எப்படி ஜாயின் பண்ணுறது? டிஆர்டிஓவில் டிப்ளமோ வச்சு ஜாயின் பண்ணலாம், இன்ஜினியரிங் வச்சு ஜாயின் பண்ணலாமா? எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகேம்மா, ஸோ போது முடிச்சுக்கலாம், சரிங்களா? சாப்பிட்டு எல்லோரும் இன்றைக்கி சண்டே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த சண்டே வந்து நம்ம இதே மாதிரி ஒரு லைவ் செஷன்லேயோ இல்லை இடையில ஏதாவது ஒரு டேலேயோ நம்ம லைவ் செஷன் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுனா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயான தான் நான் ஆன்சர் பண்ணுவேன், நான் நிறைய மெசேஜ் இருக்கும், சரிங்களா? ஓகே, டாட்டா, பாய் பாய், டேக் கேர், பாய்.